வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு விடி தமிழ். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னா, ஒரு லோன் எடுக்கிற அப்ளிகேஷனை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இந்த அப்ளிகேஷனை பார்க்கறதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம், அதாவது வந்துட்டு நம்மளோட சேனல் 20,007 சப்ஸ்கிரைபரை வந்துட்டு இப்போ நம்ம வச்சிருக்கிறோம் இப்போ வரைக்கும் ஸ்டில் நவ். ஸோ இப்போ தான் செக் பண்ணி பார்த்தேன், 20,007 பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம சேனலுக்கு வந்து ஆதரவு கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் வந்து பார்த்துட்ருக்கிற எல்லா நண்பர்களுக்குமே வந்துட்டு எனது மனமார்ந்த வந்துட்டு நன்றி. சகோதர சகோதரிகள், தாய்மார்கள், தந்தைமார்கள் எல்லாருக்குமே வந்துட்டு, சகோதரர்கள் எல்லாத்துக்குமே வந்துட்டு என்னோட நன்றியை இந்த வீடியோ மூலிமா தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இது வந்துட்டு மேலும் மேலும் உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு எனக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு தான் நம்ம இன்டெப்த்தாக இந்த பிரச்சனைகளை பற்றி நம்ம வந்துட்டு ஓப்பன் அப்பாக பேச முடியும். ஏன்னா நம்ம கம்மி சப்ஸ்கிரைபர் வச்சுட்டுலாம் பேசணும்னா வச்சுக்கோங்களேன், நம்ம ஆல்ரெடி ஸ்ட்ரைக் கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொடுத்து விட்ருவாங்க. அதனால் சொல்கிறேன், உங்களோட ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. இது வரைக்கும் கொடுத்த ஆதரவுக்கும் இதுக்கு மேலே கொடுக்க போகிற ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகே, இன்றைக்கி வந்துட்டு நம்ம லோன் எடுக்கிற அப்ளிகேஷனை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த அப்ளிகேஷன், பொதுவாக நம்ம லோன் எடுக்கிற அப்ளிகேஷன் வந்து பார்க்குறோம்னா அந்த அப்ளிகேஷன் யார், என்ன, அவங்ககிட்ட வந்துட்டு இதுக்கு முன்னாடி லோன் எடுத்தவங்க என்ன மாதிரி வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்ற எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம பார்ப்பாங்க. அதே தான் நம்ம இந்த வீடியோவிலையும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம மூணு முக்கியமான விஷயங்களை சொல்லுவோம். முதல் விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்துட்டு ஒரு அத்தியாவசிய தேவைக்காக இந்த வீடியோவை பார்க்குறீங்க, இந்த லோன் எடுக்க வந்திருக்கீங்கன்னா தாராளமாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். இல்லை எனக்கு வந்துட்டு அத்தியாவசியம்லாம் கிடையாது அப்படின்னா மேக்ஸிமம் நீங்கள் அதை வந்துட்டு வேறு மூலியமாக சரி பண்ண பாருங்கள். ரெண்டாவது என்னென்னா, லோனு ரிஜெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு அதிக என்குயரிகளை வந்து தவிருங்க. ஏன்னா நிறையா லோன் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லோன் ரிஜெக்ட் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். இன்னும் நிறையா விஷயங்கள் இருக்குது லோன் ரிஜெக்ட் ஆகாமல் எப்படி எடுக்கிறது அப்படின்றத அப்படியே நான் இடையிலே வந்து சொல்கிறேன் நான். மூணாவது என்னென்னா, நம்ம லோன் எடுத்து ஆன் டைமில் கரெக்டாக வந்து பேமெண்ட் பண்ணிட்டோம்னாலே வந்துட்டு இதில் 99.9% பிரச்சனைகள் வந்து சால்வ் ஆயிடுங்க. நான் ரிஜிஸ்டர்ட் அப்ளிகேஷன் தான் சொல்கிறேன், இந்த மாதிரி 7 days இதெல்லாம் நான் சொல்ல கிடையாது நான். ஸோ இதை மட்டும் பண்ணாலே போதும் உங்களுக்கு. ஒருவேளை வந்துட்டு கட்ட முடியாத சூழ்நிலை எல்லாத்துக்குமே வந்துட்டு வரும். அந்த மாதிரி சூழ்நிலை வந்தால் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்றத ஒவ்வொரு லோன் வீடியோ பார்க்கக்குள்ளேயும் வீடியோ கடைசியில் வந்து நான் சொல்லுவேன் நான். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல், அதனால தான் சொல்கிறேன், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்படின்றத. சரி ஓகே, இப்போ இந்த அப்ளிகேஷனோட அஃபிஷியல் வெப்சைட்டை நம்ம பார்த்துடலாம். இப்போ நம்ம இந்த அப்ளிகேஷனோட அஃபிஷியல் வெப்சைட்டில் தாங்க இருக்கோம். இந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்குது. அதாவது வந்துட்டு நீங்கள் மொபைல் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம், போஸ்ட்பெய்ட் நம்பராக இருந்தால் அதையும் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம், ரெண்ட் பேமெண்ட் பண்ணிக்கலாம், கிரெடிட் கார்டு மூலிமா இதை வச்சு நீங்கள் ரெண்ட் பேமெண்ட் பண்ணிக்கலாம், எலக்ட்ரிக்கல் பில் கட்டலாம், டிடிஹெச் ரீசார்ஜ் பண்ணலாம், ஃபாஸ்டேக்கு நீங்கள் இதை 12 gate வந்து கிராஸ் பண்ணிங்களா அங்கே வந்து இந்த ஃபாஸ்டேக் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதன் மூலியமாகவும் நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம், சிலிண்டர் புக் பண்ணலாம், எஜுகேஷன் ஃபீஸ் கட்டலாம், ஸோ வந்துட்டு லேண்ட்லைனும் கட்டலாம். இன்னும் ஏகப்பட்டது நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ அதெல்லாம் நமக்கு வேணாம். அதுக்கடுத்து கீழே பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு பே லேட்டர் ஆப்ஷனும் இருக்குது, உங்களுக்கு வந்து பர்சனல் லோன் ஆப்ஷனும் இருக்குது, உங்களை வந்துட்டு சிபில் ஸ்கோர் நீங்கள் இதன் மூலிமா வந்து செக் பண்ணிக்கலாம், உங்களோட கிரெடிட் கார்டும் வந்துட்டு இதன் மூலிமா நீங்கள் வந்துட்டு அப்ரூவ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது, இன்னும் நிறையா இருக்குது, கோல்டு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் பேங்காக கூட இவங்க வந்து டையப் வச்சுருக்கிறாங்க. ஆக்சஸ் பேங்காக கூட நீங்கள் வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட் இங்கே இடத்துலேயே வந்துட்டு ஃபிக்ஸட் டெபாசிட் அக்கௌண்ட் வந்துட்டு நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் ஃப்ரீயாக, எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாமல். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து இதில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கீழே ஸ்கோல் டவுன் பண்ணிட்டு போனோம்னா இவங்க என்னென்ன கடையில் இருக்காங்க, என்னென்ன டீட்டெயில் இருக்குது, அது எத்தனை பர்சன்டேஜ் இவங்க வந்து ஆஃபர் கொடுக்குறாங்க அப்படின்றதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம அப்படியே இன்னும் கொஞ்சம் கீழே ஸ்கோல் டவுன் பண்ணிட்டே போனோம்னா அவங்களோட டீட்டெயிலெல்லாம் ஒரு சிலர்லாம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. நமக்கு இதெல்லாம் தேவையில்லாத ஒன்று, இது வந்துட்டு போதும். நம்ம ரொம்ப கீழே போய் பார்த்தோம்னா அதில் என்ன வந்து சொல்லியிருக்காங்கன்னா, ப்ளே ஸ்டோர், ஆப்பிள் ஸ்டோர் ரெண்டுலேயுமே வந்து அவைலபிளாக இருக்காங்க. இந்த இல்லைன்னா இந்த கியூஆர் கோடை கூட நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி பண்ணிக்கலாம். ஃபேஸ்புக்கு, ட்விட்டர், இன்னும் இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் இவங்க இருக்கிறாங்க. இதில் இருந்தால் நம்ம இதை வச்சு நம்ம எப்படி வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஃபேவராக யூஸ் பண்ணிக்கிறது அப்படின்றதையும் நான் அந்த வீடியோவிலே சொல்லுவேன் நான். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ காண்டாக்ட் டீட்டெயில் என்ன இருக்குது அப்படின்றத பார்த்தலாம். காண்டாக்ட் பண்ணுறதுக்கான டீட்டெயில்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து மெயில் ஐடி வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா காண்டாக்ட் நம்பர் அப்படின்றது பெருசாக இவங்க வந்து கொடுக்கல, அந்த மாதிரி லேண்ட்லைன் நம்பர் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்க கூட அஃபிஷியலாக பார்ட்னர் இருக்கிற வந்துட்டு ஆக்சிஸ் பேங்கோட நம்பரையும் இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றபடி வேறு எந்த டீட்டெயிலுமே இவங்க வந்து கொடுத்துக்கல. சரி ஓகே, இதுக்கு அடுத்தது இதில் வந்துட்டு லோன் ஆப்ஷன் இருக்குது. நம்ம லோன் ஆப்ஷனில் போய் பார்த்தோம்னா இதில் வந்து சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஸோ பர்சனல் லோன் இருக்குது, ஆட்டோ லோன் இருக்குது, ஹோம் லோன் இருக்குது. ஆட்டோ லோன்ஸ்னால் வந்துட்டு ஆட்டோ கொடுப்பாங்களா, அது மாதிரிலாம் கிடையாது, உங்களுக்கு வந்துட்டு இது கொடுப்பாங்க. என்னென்னா உங்களுக்கு வந்து வெஹிக்கிள் சம்மந்தப்பட்ட லோன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க, அதை தான் வந்து ஆட்டோ லோன் வந்து சொல்கிறாங்க. உங்களோட இஎம்ஐ ஷெட்யூலை நீங்கள் எப்படி பண்ணிக்கணுமோ அதை வந்து பண்ணிக்கலாம், எத்தனை லட்சம் லோன் கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாமே நீங்கள் இதன் மூலியமாக வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ வந்துட்டு இதன் மூலியமாக தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். இதன் மூலிமா கூட எனக்கு வந்துட்டு இந்த காண்டாக்ட் லிஸ்ட்லாம் அலோவ் கொடுக்க தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இது மூலிமா கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். சரி ஓகே, இப்போ போய் ப்ளே ஸ்டோரில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ப்ளே ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் அவைலபிளாக இருக்குது. ஃப்ரீ சார்ஜ் அப்படின்றத இதனுடைய பேர், பே லேட்டர் யூபிஐ ஃப்ரீ சார்ஜ்ன்ற அஃபிஷியல் நேமாக வந்து சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து 4.3 star வந்துட்டு ரேட்டிங் கொடுத்துருக்காங்க.
1.38 M வந்துட்டு ஸோ ரிவ்யூ வந்து கொடுத்துருக்காங்க. 10 மில்லியன் பேருக்கு மேலே இந்த அப்ளிகேஷன் வந்து டவுன்லோடும் பண்ணியிருக்காங்க. அப்படியே நம்ம வந்து அபவுட் ஆப்ஷனில் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். அபவுட் ஆப்ஷனில் வந்து நம்ம செக் பண்ணி பார்த்ததில் இவங்க பெருசாக வேறு எந்த டீட்டெயிலுமே வந்து கொடுக்கல. வழக்கம் போல் தான் எல்லா ஆப்பும் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நாங்கள் லோன் கொடுத்தா எப்படி கொடுப்போம் அப்படின்றதையும், இவங்களோட பார்ட்னர் பார்த்தீங்கன்னா என்பிஎஃப்சி பார்ட்னர் வந்துட்டு ஆக்சஸ் பேங்க் அப்படின்றத வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா பெருசாக வேறு எந்த டீட்டெயிலுமே இவங்க வந்து இந்த இடத்துல வந்து கொடுக்கல. நம்ம அப்படியே கீழே ஸ்கோல் டவுன் பண்ணிட்டே போகிறோம்னா ஆக்சஸோட வந்துட்டு பர்சனல் லோனு மற்ற விஷயங்கள் எக்ஸட்ரா எக்ஸட்ரா இதெல்லாம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு மெயில் பண்ணுறதுக்கான மெயில் ஐடி, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா இதன் மூலமா மெயில் பண்ணி நீங்கள் உங்களோட கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்துக்கலாம். ஆப்போட வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 16.5.0. ஸோ மே மாதம் 17/2023 வந்துட்டு இந்த அப்ளிகேஷன் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் வந்துட்டு என்ன ஆண்ட்ராய்டு ரிக்வஸ்ட் கேட்குறாங்கன்னா 5.0. இந்த அப்ளிகேஷன் லான்ச்சிங் டேட்டு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 22, 2013 இந்த அப்ளிகேஷன் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ வந்துட்டு வர வர இந்த குழப்பன்றது அதிகமாக வந்துகிட்டே இருக்குது. ஆக்சுவலி இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பழைய அப்ளிகேஷன் தாங்க இந்த அப்ளிகேஷன். ஏன்னா இது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வருஷமாக இருக்குது. இது 2013, 10 வருஷம் கிட்டே இருக்குது போலீங்களேன். இப்போ பாருங்கள் 2023, ரொம்ப பழைய அப்ளிகேஷன் தான். சரி ஓகே, இப்போ இவங்களுக்கு வந்துட்டு இதில் என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். அதாவது வந்துட்டு ப்ளே ஸ்டோரில் என்ன ரிவ்யூ வந்து கொடுத்துருக்காங்க, அதில் என்ன கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத வந்து பார்க்கலாம். இருங்க, இதில் வந்துட்டு ஸ்டார்டிங்லேயே இவர் வந்துட்டு பக்குன்னு ஒரு நியூஸ் ஒன்று போட்டிருந்தாரு. அதாவது என்னென்னா இவங்கெல்லாம் காண்டாக்ட் டீட்டெயிலு, கேலரி டீட்டெயிலு, மீடியா டீட்டெயில் எல்லாமே கேட்குறாங்க அப்படின்றத வந்து சொல்லியிருந்தார். ஆக்சுவலி இந்த மொபைல் அப்ளிகேஷனில் இதெல்லாம் கேட்டால் மட்டும்தான், அதெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி தானே இந்த 7 டேஸ் ஆப்புக்காரன் இதுக்குள்ளேயும் வரான் இவன். ஆனால் இவர் 2018 வந்து போட்டிருக்காரு. ஏன்னா 13, 5 வருஷமாக இருக்கிற அப்ளிகேஷனில், ஸோ ஒரு வேளை அப்போ போட்டிருக்காரான்னு தெரியல. அப்போ வந்து இவர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறாரு இந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் பயன்படுத்தி தானே இந்த 7 டேஸ் அப்ளிகேஷனுக்காரலாம் இந்த மாதிரிலாம் வேலை பார்க்குறான். ஸோ இதெல்லாமே வந்து ரொம்ப பழைய கம்ப்ளைண்ட்டாகவே இருக்குது. புது கம்ப்ளைண்ட் வந்துட்டு 1-2 தான் இருக்குது. ஸோ வந்துட்டு லோன் அப்ளை பண்ணியிருக்கேன், லோனு கிடச்சிருச்சு, பட் இருந்தாலும் வந்துட்டு எனக்கு கம்மியாக கிடச்சிது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. நெட்ஒர்க் இஷ்யூனால வந்துட்டு எனக்கு ஸ்டக் ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் நான் வந்துட்டு ரீஅப்ளை பண்ணால் எனக்கு வந்து போகலை. இந்த மாதிரி வந்துட்டு காமனாக இருக்கிற ஒரு கம்ப்ளைண்ட்ஸை மட்டும் தான் இதில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. மற்றபடி பெருசாக வேறு எந்த கம்ப்ளைண்ட்டுமே இதில் வந்து சொல்ல கிடையாது. இதில் சொல்ல கிடையாதுன்னா நம்ம வந்து விட்டுருமா, நம்ம போய் கன்சியூமர் கம்ப்ளைண்ட் கோர்ட்டில் போய் செக் பண்ணி பார்ப்போம் அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத. ஸோ இப்போ வந்து கன்சியூமர் கம்ப்ளைண்ட் கோர்ட்டுக்குள்ளே வந்தாச்சுங்க. கன்சியூமர் கம்ப்ளைண்ட் கோர்ட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃப்ராட்தனமாக வந்து டிரான்சாக்ஷன் பண்ணுறாங்க. ஸோ வந்துட்டு எனக்கு ஆர்டர் பண்ணால் ரிசீவே ஆகலை, பேமெண்ட்டும் ரீஃபண்ட் ஆகலை, ஆர்டர் நாட் ரிசீவ் அதிகமாக பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டர் நாட் ரிசீவ். ஸோ சைபர் கிரைமில் நான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். இவர் வந்து ஃபுல்லாக ஹிந்திலே போட்டிருக்கிறதுனால நம்மளால் வந்து சரியாக படிக்க முடியல. அமௌண்ட் நாட் ரிட்டன் அந்த மாதிரி தான் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ வந்துட்டு மற்றபடி வேறு எந்த பெருசாக அந்த, ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா அந்த டார்ச்சர் பண்ணுற மாதிரி எந்த இதுவுமே கிடையாது போல். ஏன்னா நான் நிறையாவில் செக் பண்ணி பார்த்துட்டேன். இந்த ஹராஸ்மெண்ட் அப்படின்றது இப்போ வரைக்கும் நான் கீழே ஸ்கோல் டவுன் பண்ணிட்டு போயிட்டு இருக்கு பாருங்க, ஒன்று கூட வரலன்னு நினச்சேன், ஆனால் ஒன்று வந்துருச்சு. ஆக்சுவலி இது என்னென்னா 2019 நடந்தது ஹராஸ்மெண்ட் அப்படின்றது வந்து போட்டிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக வந்துட்டு எதுவுமே கிடையாது. ரீசன்ட் கம்ப்ளைண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு எதுவுமே இல்லை. இந்த உடனே ஒன்று தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ராடு டிரான்சாக்ஷன் இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி ரீசெண்டாக எதுவுமே வந்து கிடையாது. ஓகே, எந்த ஆப்பாக இருந்தாலும் சரிங்க, நீங்கள் வந்துட்டு லோன் ரிஜெக்ட் ஆகாமல் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா முதல்ல வந்துட்டு உங்களோட கிரெடிட் ஹிஸ்ட்ரி இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதாவது அதிக என்குயரி பண்ணியிருக்கீங்களா அதெல்லாமே தவிர்த்துருங்க. சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக் நீங்கள் பண்ணால் கூட லோன் வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதனால் கவனமாக நீங்கள் வந்து பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வருது, உங்களால் லோன் எடுத்து கட்ட முடியல அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா அவங்களோட அஃபிஷியலுக்கு வந்துட்டு நீங்கள் ஒரு இன்ஃபார்ம் பண்ணும். அந்த இன்ஃபார்ம் எப்படின்னா மெயில் மூலமா பண்ணுங்கள். நீங்கள் மேக்ஸிமம் மெயில் மூலமா பண்ணிங்கனாலே போதும், அவங்க கம்பல்சரி வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் அந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா கால் பண்ணுறவங்கள்ட்ட நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க மேக்ஸிமம் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து கமிஷன் பேஸில் சேலரி பேஸில் வேலை பார்ப்பாங்க, அவங்க ஜஸ்ட் அவங்க வந்து ஒர்க் பண்ணுறவங்க மட்டும்தான். ஸோ மெயில் மூலமா நீங்கள் பண்ணுறதுனால அவங்களோட அஃபிஷியலுக்கு போகும், அஃபிஷியல்லேருந்து ஸோ அவங்க வந்துட்டு உங்களுக்கு டைம் கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது, கொடுப்பாங்க கம்பல்சரி. ஸோ அதுக்கடுத்தது இவங்க யாருமே எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணலன்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இதன் மூலிமாலாம் நீங்கள் வந்து டேக் பண்ண முடியும். உங்களால் அந்த மாதிரி டேக் பண்ணி நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். இதை பற்றி நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம். ஸோ இந்த ஆப்பை பற்றியும் உங்களுக்கு வந்துட்டு இந்த வீடியோவை பற்றி ஏதாவது சந்தேகம் கருத்துக்கள் இருந்ததுன்னா கமெண்ட் மூலமா சொல்லுங்கள். நம்ம கமெண்ட் ரிப்ளைல வந்து சந்திக்கலாம். நம்ம நாளைக்கு இது போல் பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.